ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ராமு சோமுன்னு ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தேவும் ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸும். ஒரு நாள் ராமுவும் சோமுவும் விளையாடுறதுக்காக காட்டுக்குள்ளே போனாங்க. காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் நடந்து போயிட்டதுனால அவங்களுக்கு பசி அதிகமாக எடுத்தது. பசி எடுத்தப்போ ராமு சோமுக்கிட்ட கேட்டான், என்ன சாப்பிட்லாம், இங்கே சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. அப்போது ராமு சொல்கிறான், சரி இந்த ஆரஞ்சு மரத்துலேருந்து நம்ம பழங்களை பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மரத்து மேலே ஏறி பழங்களை பறிக்கிறாங்க. ஒரு கூட நிறைய பழங்களை பறித்து முடிச்சுட்டாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க ரொம்ப இருட்டாயிருச்சு சாயங்கால நேரத்தில். சரி இதை எங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு யோசனை பண்ணப்போ பக்கத்தில் அந்த சுடுகாடு ஞாபகத்துக்கு வருது. சரி இந்த சுடுகாட்டில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரெண்டு பேரும் சுடுகாட்டுக்கு ஓடுறாங்க. அங்கே போனால் கேட்டு பூட்டி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கேட்டு மேலே ஏறி குதிச்சு உள்ளே போகும்போது ரெண்டே ரெண்டு பழம் மட்டும் கூடையிலேருந்து கீழே விழுந்துருது. கூட நிறைய பழம் இருந்ததுனால அவங்க இதை பற்றி கண்டுக்கறல, உள்ளே போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்ருக்கும்போது அந்த வழியாக ஒரு விவசாயி வர்றாரு. வர்றவருக்கு உள்ளேருந்து வித்தியாசமான சத்தம் கேட்குது. அது என்னென்னா, உனக்கொன்று எனக்கொன்று, உனக்கொன்று எனக்கொன்றுன்னு சத்தம் கேட்குது. இதை கேட்ட விவசாயி உள்ளே பேய் இருக்குன்னு நினச்சிட்டு பயந்து போய் ரொம்ப வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடுற வழியில் அவர் ஒரு முனிவரை பார்க்குறாரு. முனிவர்கிட்ட சுடுகாட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இவர் முதல்ல சொல்லும்போது முனிவர் அதை நம்பலை. இருந்தாலும் விவசாயி ரொம்ப கெஞ்சி கூப்பிட்டதுனால அவர் கூட சுடுகாட்டுக்கு போகிறாரு. ரெண்டு பேரும் சுடுகாட்டுக்கு போய் கேட்டுக்கிட்ட இருந்து உள்ளே நடக்கிறத பார்க்குறாங்க. உள்ளே இவங்க ரெண்டு பேரும் இருட்டில் உட்காந்து சாப்பிட்டதுனால எதுவுமே தெரியலை. அப்போ அந்த மறுபடியும் அந்த சத்தம் உள்ளேருந்து கேட்குது. இதை கேட்ட முனிவருக்கும் பயம் வந்துருச்சு. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதேவும் அவங்க கூடையில் இருந்த பழத்தை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போது ராமுவுக்கு ஞாபகம் வருது, கேட்டுக்கிட்ட ரெண்டு பழம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி கேட்டுக்கிட்ட இருக்கிறத யார் சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறான் ராமு சோமுகிட்ட. சோமு, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, அதனால கேட்டுக்கிட்ட இருக்கிற ரெண்டையும் நீயே உரித்து சாப்பிட்ரு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட விவசாய முனிவரும் பழங்களை நினைக்காம பேய் தான் அவங்கள உரித்து சாப்பிட்றதா பேசிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.